எடுத்து நேரம் நன்னா இருக்கு, தாலி கட்டும் போ. மாங்கல்யம் நீங்க கொடுத்த தைரியத்தை தான் இந்த கல்யாணமே நடந்துச்சு. ஏதோ ஒரு துணிச்சல் என் சுயநலம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்ட. இத பாரியா, இனிமே இத கண் கலங்காம வச்சுக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஏ ராணி, இனிமே உனக்கு புருஷன்தான் தெய்வம். போற இடத்துல நல்ல மருமகான்னு பேர் வாங்கணும். என்ன கோயந்தா 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 கோயந்தா? அப்பா, இவ பேரு ராணி. இவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டப்பா, நம்ம வீட்டுக்கு விளக்கேத்தலான்னு கூட்டு வந்தேன். இப்ப நம்ம வீடு என்ன இருட்டுக்குள்ளையா இருக்கு? இவங்க வந்து ஏத்தனாத்த விளக்கு இல்லனா உலகா? டேய் நிறுத்த, இந்த பொண்ணு யாரு? இவ குலங்கோத்திர என்ன? என்ன தைரியம் இருந்தா இவள கல்யாணம் பண்ணிட்டு வந்து முன்னாள் நிப்ப நீ? அப்பா, இவ சேரியில இருக்கிற பொண்ணு. ஓ, லோக்கல் பாத்தியா? லேப்பு குமாரியா, நாங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா காதலிச்சோம். கால்டியா தாக்கு குமாரு, உங்ககிட்ட சொன்னா ஒத்துக்க மாட்டீங்க, அதான் தாலி கட்டி கையோட கூட்டு வந்துட்டேன். அயோக்கிய ராஸ்கல், நம்ம குடும்பத்தை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியாடா நீ? அப்பா, நீங்க என்னதான் காரணம் சொன்னாலும் இந்த ஜென்மத்துல இவ தான் என் பொண்டாட்டி. இனிமே இவ இங்கதான் இருப்பா, நீங்க இதுக்கு ஒத்துக்கிட்டு ஆகணும். ரமேஷ், உங்ககிட்ட சும்மா வா. அப்பா ராணி, ராணி இங்கே இருக்கட்டும், யார் எடுத்துட்டு போறா? ராணிய உட்கார்ந்து தனியா பேசணும். என்ன பயதலாம்? நீ இப்படி எல்லாம் சொல்லுவேன் தெரிஞ்சுதான்யா உனக்கு தெரியாம உங்களுக்கு கல்யாணம் கட்டி வச்சிட்டேன். ஏதோ அதுங்க ரெண்டும் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டதோ அவசரப்பட்டதோ அவங்க இல்ல, என் தங்கச்சிக்கு யாருனாதான் உனக்கு யாரும் தாலின்றதுனால கமுகமா கட்டி வச்சுட்டேன். ஐயோ, என் பிளட் எல்லாம் பாயில் ஆகுதே, ஆட்கள் எல்லாம் வச்சுட்டு போலுக்குதே, தலையெல்லாம் கேரியா வந்து எங்க என்னோட போர்ட்ரேட் மீடா கேட்பேன் தெரிஞ்சுதா வாங்கி வச்சிருக்கேன். சரி வச்சுக்கோ, சும்மா வா. சொன்னாங்க பெரியவங்க விரலுக்கு ஏத்த வீக்கம் வேணும், உரலுக்கு ஏத்த வழுக வேணும். ஒட்டு துணியும் பட்டு மெத்தியும் சேராதுன்னு பெரியவங்க சொல்லி இருக்கிறது தெரிஞ்சும் பிட்டு போட்டு தச்சு விட்டு வந்து நீ கட்டி வச்சுக்கிற ஒரு கசுமால அவன் முது எலும்பு இல்லாத ஒண்ணு வச்சுக்கோ. அப்பா அம்மா பேச்சு கேட்டு என் தங்கச்சி விட்டு போயிட்டான்னு வச்சுக்கணும். ஒரு பொண்ணு ஒரு பையனை காதலிக்க கூடாதா? ஒரு ஏழை பொண்ணு பணக்காரனை கட்டிக்க கூடாதுன்னு எந்த ஊர் சட்டத்துல இருக்குது? நீ கவர் கடையா
ராமாயணத்துல சொல்லி இருக்கு டாவடிக்கிறது தப்பு இல்ல, டாவடிக்கிறது அந்த காலத்துல என்ன நடந்திருக்குது, என் தங்கச்சி பாவ வாழ்க்கைய எழுந்துட்டு வந்து நிக்குது, அதுக்கு ஆறுதல் சொல்லாத முல்ல உட்காந்து அழு முக்காடு போட்டு அழுன்றீங்க, உன் பொண்டாட்டிய டாவ வச்சு இந்த பொண்ணை பெத்துட்டா உனக்கு தெரியும் டாவ மகிமை, நீ சொல்லுமா உன்னை ஊட்ட விட்டு தட்டுனா அந்த கேப் மாறி ஆண்டா நீ என் தங்கச்சின்றது சொன்னியா, அங்கதான மிஸ்டேக் சொல்லிட்டு இருந்தா நடக்குதே வேற, இப்ப பாரு ஒஞ்சு போனது ஒட்ட வைக்கிறதுல எக்ஸ்பர்ட் நானு, நீ கம்மன் கடை ரூட்ட மாட்டாத, இப்ப அவன் வீட்டுல போய் கலாயிர கலாயில இன்னும் நடக்குது பார், இருக்கு வெளிய வாயா வரணும்னு ஆசைதான், பூட்டிருக்கே பூட்டிருந்ததுன்னா பொட்டச்சு மாதிரி உள்ளே இருந்துருவியா, சட்டை போட்டுக்கிறேன் குளிக்க முடியாதுன்ற மாதிரி இருக்குது, சட்டை காட்டினாதான் நீ குளிக்க முடியும், த பார் லாலாய் அண்ணனுக்கு எதுக்கு கட்டி பூட்டிக்கிறீ, முன்ன கால உண்டு ஆசீர்வாதம் வாங்கியா மரியாதை மனசுல இருந்தா போட்டுமா பாயா, என் தங்கச்சிய கண்ணு கலங்காம காப்பாத்துவா, வாழ்நாள் பூரா கண் கலங்காம காப்பாத்துவாங்க, கிழிஞ்சது போ இத்த சொல்றதுக்குள்ளே கண்ணு கலங்குறான், இவன் என்னத்த காப்பாத்து போறான், அதுல நல்ல கவனிச்சுக்கையா நான் ஸ்ட்ராங்கா தயார் பண்ணிருக்கல, நீட் தயார் பண்ணி முதலிரவே நடக்காம வாழ்க்கை முடிஞ்சிருமோன்னு பயந்துட்டு போறங்கட்ட பத்தியா, ஜெய் ஏய் வா நாங்க செட்டில்மெண்ட் ஆவறதுக்கு முன்னாடியே நீங்க சென்டிமெண்ட் ஆயிடாதீங்க, இதெல்லாம் அப்பால வச்சுக்கலாம் தெரியதா, மாப்பிள்ள ஸ்டடி பாட்டி தெரிஞ்சு போச்சுல, இன்ன இனாது மறியிட்டு நிக்கிற நீ, கரெக்ட் பட்ட பேர் பாத்ரூம் பரமசிவா, வாணா அழகான செடி வாடி போடும், இவன் எங்க எங்க வந்தான், எச்சு துப்பான்னு நினைக்கிறேன், ஏண்டா இந்த வீடரை எச்சு தொட்டியா கண்ட வரல எச்சு துப்புறதுக்கு, முதலாளி அந்த பொண்ணை நீங்க வெளியே அனுப்புனீங்கல்ல, பணம் கொடுத்து சப்போர்ட்டுக்காக இந்த மீசை கூட்டிட்டு வந்திருக்கு, இவன் வர்றதை பார்த்தா ரவுஸ் காட்டுவான் போல தெரியுது, ஓ சொந்த தங்கச்சிக்கிட்ட எவனாவது பணம் வாங்குவானாயா, ஓஹோ கடைசியில இவன் தங்கச்சியா, கட்சியில இல்லையா முதல்ல இருந்து என் தங்கச்சி தான், கூட பிறந்த ரத்தம் அது ஓடியாந்து அண்ணாத்த பலாந்து பலாந்து ஆய் போச்சுன்னு சொல்லி கால உழுந்து அழுவ சொல்ல என்னாச்சு தெரியுமா, என் கால எல்லாம் கண்ணீர்ல நஞ்சு போச்சு, ஓ கதை அப்படி போகுதா, என் சொத்த கொள்ளையடிக்க என் மகனை மடக்கி உன் தங்கச்சிய கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், ஆமா பொல்லாத சொத்து பிசாசு சொத்து எவனு கேவனும், ஏதோ அதுங்க ஆசைப்பட்டுச்சே நான் தான் கண்ணால பண்ணி வச்சேன் பாவம், இது கூட தெரியாது, நீ என்ன குறுக்கால பேசிக்கிட்டு இருக்க, நீ குறுகால பேசின்னு நீ இந்த வீட்டு டிரைவர் நீ பாசலாம் அவ பேசக்கூடாதா, நான் அவ வீட்டுக்கார ஆக போறவன் அவ என் டிரைவர் ஆக போறவன் சீ பொண்டாட்டி ஆக போறவா, இதுல என்ன தப்பு, வாயணும்னு வந்த பொண்ண வாய விடாம வாசலோட தட்டிட்டீங்களே, வச்ச பூ வாடல கட்ட போடவ கசங்கல பால் பழம் சாப்பிடல பாய் போட்டு படுகல, அதனாலதான் நடக்கல, பாவம் என் தங்கச்சி பொண்ணு வாடி போய் வந்துருக்குது, இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா, சும்மா வாசனாங்க பெரியவங்க கமால கிடைக்கிறீ சைதா பேட்ட உடகிறீன்னு, இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும், இதுக்கு எவன் பதில் சொல்ல முடியும், இந்த பாரு என் பையன் செஞ்ச தப்புக்கு என் அந்தஸ்துக்கு தகுதி இல்லாத ஒரு பொண்ண நான் மர்மங்களா ஏத்துக்க முடியாது, இப்பதான் சொன்னா ஐசலக்கடி கும்மா அப்படி போடுறாங்க, இந்த பொன்மணியை சொன்னது எவையா, எங்க அண்ணன் ஜிஞ்சர் கபாலி, யாயா என் தங்கச்சி காட்டியும் துட்டோட வந்துட்டு இருந்ததா, சரியா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க பிடிச்சி அமைக்கிட்டு இருப்பீங்க, இப்ப துட்டு இல்லாத கைட்டு கூட பாக்குறீங்களா, யாயா அந்தஸ்து அந்தஸ்துன்றியா, அந்தஸ்து பாக்குறதா இருந்தா ஏன் உன் பையனை சேரியான பய விட்டியா, பாத்தியாடா பரதேசி பயல, நான் கூப்பிடாரு பார், உன்னாலதான் கண்டவன் கண்டபடி பேசுறான், உங்க அண்ணனை பாரு பெத்த உங்க கல்யாணம் பண்ணி வைக்கட்டும் பேசாம இருக்கான், அவன் புள்ளைய நீ புள்ளைய,
முஞ்சி போனக்கால் எனக்கு நியாயமா ஆச்சு நிக்கிறேன். இதான் மருமகன் ஒன்னு ஒத்துக்கோ, இல்லன்னா ஊடு நாஸ்தி. என்னடா அவன் பாட்டுக்கு பேசிட்டே போறா, நீங்க பாட்டுக்கு பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிறீங்க. அடிச்சு துரத்துங்கடா சைடு வேணா வீடு கட்டு. நடுவில் நாக்க தட்டா படிக்கிட்டு வைக்கிறான். மாடி விட்டு கட்டினா விட்டு ஆண்டரா வைப்பாங்க. என்னது சின்ன ஓடு, என்னடா அவன் பாட்டுக்கு ஏதோ செய்யறா, நீங்க பாட்டு விளையாண்டுக்கிட்டு வர்றீங்க. ஆனா சும்மா இருங்க, நீங்க நாங்க வெறும் கூரை வீடுதான் கட்டணும். அவன் சின்ன வீடு மாடி வீடு கட்டி ஆண்டரா வச்சு டிவி எல்லாம் காட்டுறான். இந்த ஆளு வேணாங்க, வேற ஆளை காட்டுங்க, நாங்க அடிக்கிறோம். வேற ஆளை வேற காட்டணுமா உங்களுக்கு? என்னமோ வீரப்பா உள்ள வந்திய, இன்னத்துக்கு சேர்த்து வைக்கவா இல்ல ஊடு கட்டவா? சும்மா பிலிம் காட்டாம அவரு கருத்து பாரியா? அவரதான் இதுங்க ரெண்டும் பாத்துச்சுங்களே. இரு கவலைப்படாத, சென்டிமெண்டா ஜட்ஜ் பண்ண மாப்பிள்ள. உனக்கு இந்த அப்பம் வேணுமா இல்ல இது வேணுமா? தச்சி கிளாமர் அன்னைக்கு அதை கவலையான இல்ல. உனக்கு அப்பம் தான் வேணும்னா இந்த சொத்து சோத்தெல்லாம் கட்டி இந்த வீட்லயே ஆழு. இது வேணும் நாய் இத்த கட்டிக்கினே அங்க வந்து ஆழு. ஆனா உன் முடிவை டக்குன்னு சொல்லிட்டு, டைம் லிமிடெட், ஐ ஆர் வெயிட்டிங் உன் முடிவுக்காக. யோசி, நான் போட்டோ எடு, பீடா கோரி போட்டு சொல்லுமா? ராணியோட போறத டிசைட் பண்ணிட்டேன். இந்த காரு, பங்களா, சொத்து, சுகம், நகை, நட்டு, எனக்கு சேர வேண்டிய பணத்துல ஒரு பைசா பாக்கி இல்லாம இப்பவே செட்டில் பண்ணுங்க. ஐ வாண்ட் இமீடியட் செட்டில்மென்ட். யா யா, நிலமா அப்படி ஐயா? முதலாளி, எப்ப ரமேஷ் அவங்களோட போறேன்னு சொல்லிட்டானோ அப்பவே தெரிஞ்சு போச்சு, அவன் உங்க சொந்த புள்ள கிடையாது. தேகரதா உங்க புள்ள, அவன் உடம்புல ஓடுறதா உங்க ஒரிஜினல் ரத்தம். சம்பந்தி, வணக்கம் சம்பந்தி. தீஞ்சது போ சம்பந்தின்னு கூப்பிட்டு நீ வாங்க வந்தான். யாரியா இந்த ஆளு, உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? குருடனு கூட தெரியும். பேரு வில்லங்கம் வீராசாமி. சரியான கிரிமினல் பார்ட்டி. இங்க என்ன வில்லங்கம் பண்ண வந்துக்கிறானோ? கலந்துக்காம கம்முன்னு வெயிட்டிங்ல கண்டுக்குவோம். வணக்கம் சம்பந்தி. சம்பந்தியா? யோ, யாரியா நீ? கோவப்படுறீங்களே, உட்காந்து பேசலாமா? உட்காந்து பேசுறது, உருண்டுட்டு பேசுறதெல்லாம் அப்புறம் வச்சுக்க. நீ எந்த வகையில சம்பந்தி? சம்பந்தினா ஒண்ணு பொண்ண குடுத்துருக்கணும், இல்ல பொண்ண எடுத்துருக்கணும். நீ குடுத்தவனா எடுத்தவனா? நான் குடுத்தவன். பத்மா, இது என் மக, உங்களுக்கு மருமக. இது என் பேர, உங்களுக்கும் பேர. அப்பா. ஏ சேகர், என்னடா இதெல்லாம்? தாத்தா, எங்க அப்பா வாடா போடா கூப்பிடாருங்க. டேய் பரமசிவம், என்னது டேயா? நல்ல மருமகங்க, வீட்டுக்கு வந்ததும் வராதுமா மாமனார டே போட்டு கூப்பிடுங்க. ஐயா, என் பொண்ணு அவரை பேர் சொல்லி கூப்பிடலீங்க, பையனோட பேர் பரமசிவம், அவன கூப்பிட்டா. பெரிய டுபாகூர் கொடுமை மாறுது, ஒரே கலிஜியா. டேய் சேகர், உன் தம்பி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்ததே என்னால தாங்க முடியல. நீ என்னடா, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி ஒரு பிள்ளையை பெற்றிருக்க, உனக்கு எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருக்கணும்டா? இல்லப்பா, உங்ககிட்ட முன்னாடியே சொல்லாம தான் இருந்தேன். அதுல மாப்பிள, நான் சொல்றேன், விவரமா சொல்றேன். சம்பந்தி, உங்க பையன் என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு அத உங்ககிட்ட சொல்றதுக்கு பயந்து, இன்னைக்கு கூட்டிட்டு போறேன் நாளை கூட்டிட்டு போறேன்னு என் வீட்டிலேயே வச்சு குடும்பம் நடத்தினார். இப்பதான் உங்க ரெண்டாவது பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்ச. இனி நான் பேசாம இருந்தா என் மக வாழ்க்கை பாழா போயிடும். அதனாலதான் அவங்க சேர வேண்டிய இடத்துல சேர்த்துட்டேன். இனி நீங்களாச்சு அவங்களாச்சு, உங்க மருமக ஏத்துக்கங்க, உங்க பேர பாத்துக்க. எங்க பெரியவங்க சொன்னாங்க, உட்டாளுக்கு நீ வாயா ஊந்தி வந்து வாயான்னு. அறிவுட்டவன, தகுதி இல்லாத இடத்துல உறவு நீ வச்சுக்கிட்டதுனாலதான எனக்கு இந்த அசிங்கம் எல்லாம். மரியாதையா நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியில போ. என்ன சம்பந்தி பேசுறீங்க நீங்க? போன் சொன்ன உடனே போறதுக்கு நாங்க என்ன விவரம் தெரியாதுங்களா? இவங்க ரெண்டு பேருக்கும் சட்டப்படி நான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்குதான் நான் புத்திசாலித்தனமா முதலே சொன்னேன், எல்லா சொத்தையும் என் பேருக்கு எழுதி வச்சிருங்க, நான் பாடிச்சுவனேன்னு போயிடுறேன். ஏண்டா, அப்ப நான் மட்டும் எழுச்சி வாங்கினா? அப்பா, சொத்த பூரா என் பேருக்கு எழுதுவீங்க, நான் போயிடுறேன். சொத்து சொத்துன்னு நாயா பேய அலையறானுங்க. அப்பா, முடிவா கேக்குற, சொத்தை பிரிச்சு கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியாது. ஏன் முடியாது? இதென்ன உங்க சொத்தா? எங்க தாத்தா சொத்துல. அதானே, கோர்ட்டுக்கு போனா நீங்க ரோட்டுக்கு வந்துருவீங்க. சட்டத்திலேயே சொல்லிருக்கு, தாத்தாவோட சொத்தெல்லாம் ரெண்டாவது பேருக்கு தான் சேரணும்.
யாயா பாட்டனுக்கும் பாரனுக்கும் மத்தியில போறது பெஜார் பண்ணினுங்கிற. ஓஹோ இவரு இல்லன்னா நீய பிறந்துட்டு மாட்டியா? மன்னிச்சுங்க, இப்ப என்ன தெரியுமா, பத்திரத்தை பிச்சு கொடுத்துடுங்க. உசார் பத்திரி ரைடே வாங்க நைனா சைடே. என்னப்பா யோசிக்கிறீங்க, சொத்தப்பறீங்கப்பா? இல்ல உங்க சொத்து பூரா கொடுங்க, நாங்க பிரிச்சுக்கிறோம். எங்களை பிடிக்கல, அப்ப சொத்த பிரிச்சு கொடுங்க. யாயா சொத்து மேல கண்ண கண்ண வாங்கி ஜல்சா பண்ணி டீல ஊட்டியா? ஒரு பையன் சொல்லி கொண்டாட்டி கோமாவில் பிறந்துட்டா. முதலாளி, ரெண்டுல ஒரு புள்ள உங்களுக்கு பிறக்கலையா? யாருக்கும் தெரியாம இவ்வளவு பெரிய ரகசியத்தை எப்படி முதலாளி உங்க நெஞ்சில பூட்டி வச்சிருந்தீங்க? சும்மாரா பூட்டி வச்சிருக்காங்க, திறந்து வச்சிருக்காங்க. ஏன் முதலாளி, ஆளுக்காள் சத்தம் போடுறாங்கன்னு ரகசியத்தை போட்டு உடச்சிட்டீங்களே. சம்பந்திங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பெருச்சாளிக்கு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கேன். அது சாதாரண பெருச்சாளி இல்ல, அது அந்த நரச்சத்தல பெருச்சாளி மோசமானது. முதலாளி, உங்க பிள்ளைங்க அவங்க உங்க பொண்டாட்டி முந்தானி பிடிச்சிட்டு போயிட்டாப்ல, இப்ப எதிர்கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கு. விஷயத்த வீட்டுக்குள்ளேயே போட்டு அமைக்க வைக்கிறது தான் நல்லது, இல்லன்னா வெளியில போய் தமுக்கு அடிச்சிருவாங்க. பையங்களை வெளியில விடாம வீட்டுக்குள்ளேயே சொல்ல வேணாம். நானே சொல்றேன், நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு, அவன் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு உள்ள போங்க. நான் ஒரு முடிவுக்கு வர்ற வரைக்கும் சொத்தை பத்தி நான் நீனு எவன் வாய துறக்கப்படாது. இனிமேதான் ஜாக்கிரதையா இருக்கணும் மாப்பிள. எதிரி எனக்கு முடக்கானவன், எந்த நேரத்துல என்ன பண்ணுவானே தெரியாது. அசால்ட்டா இருந்துடாதீங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, அப்பப்ப வந்து ஐடியா மட்டும் கொடுங்க, வெளுத்து கட்டி அது போதும். எதிரி லகேஜோட வந்து இறங்கிட்டான், என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. லகேஜுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. தங்கச்சி கோகமாகான இடத்துல வந்து வாக்குப்பட்டுது. மாமியார் யாரு வேற மயக்கத்துல இருக்கான், மிளகா அடிச்சிடாத. அப்பப்ப நீ தான் வந்து பாத்துக்க. கவலை விட பூந்து கலாச்சிடுறேன். நான் கேவனுக்குற போய் ஆக வேண்டியது பாரு, போ. வேண்டாம், என்கிட்ட மோதணும் நினைக்காத, நான் ஒரு மாதிரியானவன். இதுக்குதான் குப்பத்து பெரியவங்க சொல்லிக்கிறாங்க. மஜ்ஜிரம் போட்ட மாஞ்சா பாட்டிலோடும் சேர்ந்தா உட்டா குறுக்க டீல், அருந்து பூடு நூலு, அடங்கி போடா பூல். பெரியவங்க சொன்னதியா? எடு ஒரு பெசல் போட்டு நம்மதியா இது. இங்க பாருங்க, பாத்தீங்களா, புளியோதர பண்ணிருக்கேன். மாமா மனசுல இடம் பிடிங்க, சீக்கிரம் சீக்கிரம் எடுத்துட்டு போங்க. பக்குவமா பணியாரம் பண்ணிருக்கேன், மாமா கிட்ட கொடுத்து அசத்துங்க. இத கடிக்காம அப்படியே முழுங்கப்பா. என்னடா அது, ரைஸ் மில்ல நெல் அள்ளி கொட்டுற மாதிரி அவர் வாயில இந்த முக்கம் இருக்காங்க. அவராது வாயை திறந்து போதும்னு சொல்லக்கூடாது, பேச விட்டா தானே அமுக்குறானுங்களே. ஐயோ, இந்த பாடு வாழைக்காயே சைடுல விட்டு அமுக்குங்க. கொஞ்சம் அப்பா
போகுதுன்னு ஒரு மனுஷன் துடிச்சிட்டு இருக்காரு, உடனே தண்ணி குடுப்பீங்களா? அத விட்டுட்டு ஆளு காலு சிண்டை புடிச்சிட்டு சண்டை போடுறீங்களா? உங்களுக்கு அசிங்கமா இல்ல? பாசத்தை காட்டதா நினைச்சுக்கின்னு ஐயாவோட மூச்சு தண்ட விட்டீங்களா? இத சொந்த பிள்ளை யாருன்னு அவரே சொல்லட்டும். அது வரைக்கும் இந்த மாதிரி மட்டமான பிளான்ல போட்டுக்கினே அலையாதீங்க. இவன்கள்லாம் பிள்ளைங்களாமா? உனக்கு இருக்கிற அறிவு இவர்களுக்கு எங்க இருக்கு? இத பாரு, பாசத்தை காட்டுறதுக்கு செஞ்ச பலகாரத்தை பணியாரம் புளியோதரையும் பரதேசி பயலுக எடுத்துட்டு போய் நீங்களே தின்னு சாவுங்கடா. போகடா போகடா. விருந்து வைக்கிறது பெருசு இல்ல, நோவல கிடக்கும் போது அவங்களுக்கு அன்பா பணிவா பணிவிட செய்யறது பெருசு. ஒரு சுமங்கலி பொம்பளை நெத்தில பொட்டு இல்லாம கிடக்குத, அதுக்கு ஒரு பொட்டு வைக்கணும்னு உங்களுக்கு யாருக்காவது தோணுச்சா? போட்டி போடுறானுங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி போட்டி போடுறத பார்த்தேன், நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஆமா, இன்னைக்கு நான் அதை சுத்தம் பண்றேன், நாளையில இருந்து நீங்க தான் இந்த வேலையெல்லாம் செய்யணும். புரிஞ்சுக்கங்க. ஏங்க, முதுக நல்லா தேய்ச்சு குளிக்க கூடாது? என்னங்க இத்த தண்டி அழுக்கு? அட பாவி, அது அழுக்குலடா, மட்டும் எங்க பரம்பரை சொத்து. தாத்தாவுக்கு இருந்தது, எங்க அப்பனுக்கு இருந்தது, இப்ப எனக்கு இருக்கு. என்ன மாப்பிள்ள இவ்வளவு நாள் இல்லாம? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, எதுக்கு 1 hour ஒரு தடவை வந்து பாக்குறேன். அதுவே பயம்தான். இப்படித்தான் எங்க ஊர்ல ஒருத்தருக்கு நெஞ்சொலி வந்து நெஞ்ச வெளியில வந்து விழுந்துருச்சு. அது ஊராடா? அன்னைக்கு அப்படித்தான் ஒருத்தருக்கு நாக்கு வெளியே வந்து விழுந்துருச்சுன்னா, இன்னைக்கு நெஞ்சு வெளியே வந்துச்சுன்னா, அது என்னடா ஊரு? அந்த ஊர்ல ஒருத்தனு கூட பொருள் ஒழுங்கா இருக்காதா? இந்தாங்க, இத உங்க அப்பாவுக்கு 3 வேளை கொடுங்க. இதையா தொண்டல மாட்டிக்குமே டாக்டர்? இதே இல்லையா, அதுல எழுதிக்கிற மாத்திர மருந்த. ஓ பாப்பா, இப்பதான் உங்க அப்பாவுக்கு ஏன் நெஞ்சு வெளி வந்ததுன்னு தெரியுது. உன்னாலதான் அப்பா உடம்பு சொல்லாம போச்சு, நான் போய் வாங்கிட்டேன். ஒவ்வொரு தடவை இந்த மருந்ததான் வாங்கிட்டு போய் அடிக்கிறேன், மூட்டை பூச்சி சாகுற மாதிரியே தெரியலையே. சார், இத குடிச்சா மனுஷங்களே செத்துருவாங்க, மூட்டை பூச்சி சாகாதா? சரி, அடிச்சு பாருங்க சார். மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள? அப்பா உடம்பு சரியில்லை, நெஞ்சு வலி, அதான் மருந்து வாங்கிட்டு போலான்னு. இந்த மருந்து கொடு, நானும் சம்பந்தி பார்க்க வரேன். எவ்வளவு நேரம்டா மருந்து வாங்கிட்டு வரதுக்கு? குடிங்க. கொடுப்பேன். எந்த மருந்து எப்ப கொடுக்கணும் தெரியுமா உனக்கு? டாக்டர் எங்கிட்ட சொல்லிருக்காரு, போடன்னா பெரிய தொல்லை. அப்பாக்கு மருந்து கொடுக்கலாம், நேரமாச்சு. என்ன ராஜா, கையா எடுத்துக்கிட்டியா? ரத்தம் வருது. சம்பந்தி, அதுல விஷங்கள் இருந்திருக்கு, குடிக்காதீங்க. விஷமா? என்னயா சொல்ற? ஆமா சம்பந்தி, உங்களை கொல்றதுக்காக உங்க 2வது புள்ள மருந்துல விஷம் கலந்ததா என் 2 கண்ணால பார்த்தேன். என்னது? நான் விஷத்தை கலந்தனா? மருந்துல விஷத்தை கலந்துட்டு உங்க சின்ன பிள்ளை எப்படி சமாளிக்கிறார் பாத்தீங்களா சம்பந்தி? நல்ல நேரத்துல வந்தீங்க. டாக்டர், இந்த மருந்துல விஷம் கலந்துருக்குன்னு சொல்றாங்க, அது என்னன்னு பாருங்க. விஷமா? குடிச்சு பாத்துட்டு சொல்லுங்க. நான் குடிச்சு பாக்கவா? பின் நாங்களா குடிப்போம்? எஸ், இதுல விஷம் தான் கலந்துருக்கு. தலியா ராஸ்கல், எங்க அப்பா விஷம் வச்சு கொல்ல பாக்குறியா?
மருந்து வாங்கிட்டு வந்தது நீ. மருந்துல விஷத்தை கலந்து அதை என் கையால குடுக்க வச்சு எம்ஆர் பழைய போட பாக்குறியா? நான் என்ன விட்டு வெளியில போனோம், நீ போன வெளியில பாப்பீங்களா? பணத்துக்கு ஆசைப்பட்டு பெத்த அப்பனுக்கே விஷத்தை வைக்கிறீங்களா? நீங்க ரெண்டு பேருமே என் பிள்ளைங்க இல்ல, வீட்டை விட்டு வெளியில போங்க. என் மாப்பிள சுத்த தங்கம், முதல்ல நீ போயா வெளியே. என்ன சேர்த்து வெளியே போய் சொல்லிட்டீங்கள, இதுக்கு மேல இங்க நிக்கிறதுக்கு நான் ஒண்ணு வெக்க கட்டவல்ல. போலாம் போற சம்பந்தி. ஐயா நாங்க கும்பிட, நீ போ. எப்பா பயங்கரமான கொள்ள கும்பல் பாது கையாடுற, நீ வீட்டை விட்டு வெளியில போ. அப்பனாவது ஆட்டுக்குட்டியாவது போடா. பெத்த பிள்ளை மேல இப்படி அபாண்டமா பழி சுமத்துற நீ எல்லாம் அப்பனா? வெளியில போடான்ற போறேன், நிச்சயமா திருப்பி வரமாட்டேன். வாடி போடா, உள்ளயே பிறக்கலே நான் நினைச்சிட்டு போறேன். தான் போப்பா, அப்பனே இல்லாம போறதான் நான் நினைச்சுக்கிறேன். நான் மூளைய கசுக்கிக்கிட்டு ஒவ்வொரு திட்டமாக போடுறேன். பாதி திட்டத்தை அந்த சேரி பையன் உடைக்கிறான், மீதி திட்டத்தை என் மாப்பிள்ள உடைக்கிறான். இவன் தான் சொந்த பிள்ளைன்னு நிரூபிக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் அது இந்த மாப்பிள்ள முண்டத்துக்கு தெரியுதா? அந்த கிழமை வீட்டை விட்டு வெளியே போனோம்னா வந்துடுறதா? அப்போ சொத்து அவ்வளவுதானே விட்டு போறீங்களா? பாதி சொத்து நிச்சயம்டா. ஒருவேளை கோமால படுத்திருக்கிற பொம்பளை எழுந்து குட்டைய குழப்பிட்டா? அப்படி என்னங்க குழப்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க? போடா டேய், அந்த பொம்பளை எழுந்து ஏ மாப்பிள்ள சேகர தான் சொந்த பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டா? ஐயோ அது பெரிய பிரச்சனை ஆயிருமே. கோமால படுத்திருக்கிற பொம்பளை எழுந்து பேசினாதான பிரச்சனை? பேச விடாமலே எமலோகத்துக்கு அனுப்பிச்சுட்டா? வேண்டிக்கிறீங்க முண்டக்கண்ணியே காப்பாத்த வந்தவன்
சாமானி, காத்துட்டியோபா பொடிங்க ஓடுற அவன் கழுத்துட்டியோபா பொடிங்கிடுவான் நானு. பயங்கர சத்தமா இருக்கேன். என்ன அவன் இவன் பேர பழிய போட்டு நீ தப்பிச்சுக்கலாம் பாக்காத, எங்களை ரூம்ல போட்டு பூட்டிட்டு இந்த வேலையெல்லாம் நீ தானே செஞ்ச, என் பொண்டாட்டிய படியில விட்டது நான் கண்ணால பார்த்த, மரியாதை வெளியில போ. மெய்யால் என்ன நடந்தது? மெய்யால் நடக்க வேண்டாம், கையால் நடக்க வேண்டாம், நீ காலால் நடந்து வெளியே போ. மரியாதை கட்டத்தரமா பேசுகிற மெய்யால என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும், அப்புறம் நீயா கண்ணு கலகின்னு வந்து என்ன சாரிக்காக போற? இதுக்கு தாயா பெரியவங்க சொன்னாங்க நீங்க நல்லது சொல்லக்கூடாது இந்த காலத்துல. இதுக்குதான் பல்லவன் பஸ்ல வள்ளுவர் சொல்லிக்கிறாரு, இன்னா செய்தாலும் நன்னயம் செய்து விடுன்னாரு. நான் விட்டேன் போவையா? கொஞ்சம் விட்டா வள்ளுவன் இருக்கிறான், பல்லவன் இருக்கிறான்,